பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு புருஷன் மனைவிக்கு சொன்ன ஆலோசனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா புருஷன் ஆலோசனை நிச்சயமாக சொல்லணும் மனைவிக்கு. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் கலந்து தான் என்ன செய்யணும், ஆலோசனை பண்ணணும். ஆனால் சில நேரத்தில் ரெண்டு பேர் பண்ணுற ஆலோசனையில் அது தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து, ஒன்று ராஜாக்கள் 14:1 நீங்கள் தேடி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? 14:1 அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடும். பரனே பர பொருளே நித்ய பாக்கியமே சத்ய பாக்கியமே, பரனே பர பொருளே நித்ய பாக்கியமே சத்ய பாக்கியமே. சரணான பாவிகள்காய் இந்த நாளில் வந்தவானவனே, சரணான பாவிகள்காய் இந்த நாளில் வந்தவானவனே. பரலே பர பொருளே நித்ய பாக்கியமே சத்ய பாக்கியமே. ஆதம் ஏவை தேவகற்பனை மீறினதார் உலகில், காவில் ஆதம் ஏவை தேவகற்பனை மீறினதார் உலகில், மேமிய பாவமர கொல்ல வெஞ்சின கூழி பஞ்சமர, மேமிய பாவமர கொல்ல வெஞ்சின கூழி பஞ்சமர. அதனே பர பொருளே நித்ய பாக்கியமே சத்ய பாக்கியமே. தீராறு சீடர்களில் பண ஏற்றை மிகுந்த ஒரு சீடம், தீரா சீடர்களில் பண ஏற்றை மிகுந்த ஒரு சீடம், பேரியோதா காரியத்தான் அவன் பேசினதன் படிக்காசு பெற்றான். பதலே பர பொருளே நித்ய பாக்கியமே சத்ய பாக்கியமே. சரணானாமிகள்தான் இந்த நாளில் வந்தவானவனே, சரணானாமிகள்தான் இந்த நாளில் வந்தவானவனே. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 14:1 அக்காலத்திலே காலத்திலே எரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். ஆமா, இவருடைய பிள்ளை என்ன பண்ணிட்டான், வியாதிப்பட்டுட்டான். அப்பொழுது எரோபெயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ எரோபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு. புத்தி சொல்றது பார்த்தீங்களா, யோசனை. புருஷன் சொல்றாரு நீ என்ன செய்யக்கூடாது, என் ஒய்ஃப்னு சொல்லிடக்கூடாது. நிறைய பேருக்கு இதுதான், நான் செஞ்சேன் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சொல்ல சொல்லுவாங்க,
இதை நான் கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்லிடுறதுக்கு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க. நல்லா கேமரா வச்சு படம் முடிப்பேன், நான் கொடுத்தேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கு விளம்பரம்லாம் முக்கியம் இல்லைம்மா. அப்புறம் எதுக்கு போட்டா? புருஷ மனைவிக்கு சொல்லாமல் இருங்க, புள்ள வியாதியாக கிடக்கிறான். நல்லா கவனிக்க, ரெண்டு பேருக்கும் புள்ளதான். அபியா வியாதிப்பட்டு மரணத்தில் வியாதியில் விழுந்தான். வியாதியில் விழுந்தான். அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து, எரோபியாம் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ எரோபியாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி. அப்பா, டிஸ்கைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், புனை வேடம் புகர்ந்து கொள்ள வேண்டும். நீ இன்னாருடைய மனைவி என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. நீ வேஷம் மாறி போகணும். இங்கே உலகத்திலே வேஷமாக தான் திருறோம். ஏன்னா பிறந்த உடனே பிள்ளை வேஷம் போடுறோம். அமெரிக்கன் ஸ்காலர் அழகாக சொல்கிறான், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வாலிப வேஷம், பெண்ணாக இருந்தால் கன்னி வேஷம், அதுக்கு பிறகு மனைவி வேஷம், அதுக்கப்புறம் அம்மா வேஷம், அதுக்கப்புறம் மாமி யார் வேஷம், அப்புறம் பாட்டி யார் வேஷம், கடைசியில் புன வேஷம். சிலர் பல வேஷம்னு பேர் வைப்பான், ஆனால் புன வேஷம் போடுறோம். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு பண்ண நமக்கு ஒன்றுமே கேட்காது. வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை போவார் என்று அறியான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான், வேஷமாகத்தான் திருறோம், விருதாவாக சஞ்சலப்படுகிறோம். ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அன்பு கூற வேண்டிய அவசியமே கெல்ல. உலகத்தில் உண்டானவை அது, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆனால் நமக்கு ஒன்று தெரியலை, காண்கின்ற எல்லாமே அது அனுத்தியம், காணாதவைகளோ நித்தியம். காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காணாதவைகளோ நித்தியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையும் கருதுகிறேன். தருகின்ற பரிசுக்காக, என்னை தருகின்ற பரிசுக்காக, லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானதை மறந்து முன்னானதை நாடினே, பின்னானதை மறந்து முன்னானதை நாடினே. ஆனந்த தைல அபிஷேகத்தா, ஆனந்த தைல அபிஷேகத்தா, அனுதினம் நிரம்புகிறேன், நான் அனுதினம் நிரம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவால புளிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவுமில்லை, சொந்தமில்லை, எனக்கென்று எதுவுமில்லை, சொந்தமில்லை, எல்லாமே இயேசு. வேஷம் மாறி திரிகிற மனுஷன் வேஷம் போட சொல்றான் பாருங்க, நீ
யாருக்கு என்ன செய்யக்கூடாது? எரோபியாமின் மனைவி என்று. நீ எரோபியாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு, ஒருத்தருக்கு தெரியாதபடிக்கு வேஷம் மாறி, வேஷம் மாறி கலை வேஷம் போடியோ பொண்ணு வேஷம் போடியோ தெரியாது, வேஷம் மாறி சீலோவுக்கு போ. சீலோவுக்கு போ. சீலோங்கிறது தேவனுடைய வீடு. இங்கே தான் எல்கானா என்ன செய்வான், பலி சொந்தரும் பலியிட வர்ற இடம், அன்னாள் வந்து ஜெபித்து தன் மேதரை மாறின இடம் அதுதான். இங்கே சீலோவுக்கு போனான். இந்த ஜனத்தின் மேல், இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நல்லா கவனிங்க, முதல்ல இருந்து அவியா, இது அகியா. பேரை நல்லா கவனிக்கணும், எனக்கு ரெண்டு குழப்பறிங்க கூடாது. எரோபியாமின் பிள்ளை பேர் என்னது? அபியா. அபியா. அந்த ஆசாரியனுடைய பேர் என்னது? தீர்க்கதரிசியாகிய அகியா. அங்கே இருக்கிறான். என்ன அவன் தான் என்ன என்ன சொன்னான், இந்த ஜனத்தின் மேல நீ ராஜாவாவேன்னு சொன்னான். அவன் அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே, ஆனா சும்மா போயிடாத, ஏன்னா ஊழியக்காரனு காணிக்க கொடுத்து அப்பதான் ஏதாவது சொல்லுவான்னு. உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னது என்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். ஆலோசனை கொடுக்கற ஏன் நேரடியா போய் கேட்டா சொல்லுவான்னு சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாதா? நீ என்ன செய்ய, ஏமாத்து, அவனுக்கு காமிச்சிடாத. ஏதோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி போ, இல்லைன்னா உனக்கு எத்தனை சொல்லக்கூடாது. இவனுக்கு என்ன இருந்துச்சோ தெரியாது, அவன் உனக்கு அறிவிப்பான்னா. இவாக வீட்டுக்கு போறா, சொன்னபடியே கையில் எடுத்துக்கிட்டு போகிறான். ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்னாடியே அகியாவுக்கு சொல்லிட்டார், உங்ககிட்ட யார் வாரா? எரோபியாவுடைய மனைவி வேஷம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு செய்தி கேட்க வர்றா. அவளுக்கு என்ன செய்தி சொல்லணும்? துக்க செய்தி. அவள் அந்நிய ஸ்திரியா உன்னை காண்பிக்க போறா, எல்லாத்தையும் சொல்லிட்டார். வாசிங்க. அப்படியே எரோபியாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து. இத வச்சுதான் எரோபியாம் சொன்னாரு, அவன் கண்ணு தெரியாத ஆளியா, நீ கொண்டு காணிக்க மட்டும் கொடுத்துருக்காள், அவன் பாட்டில் கத்தட்ட ஜெபம் பண்ணி சொல்லிடுவான். இப்படி நிறைய பேர் நினைச்சுக்கிறாதீங்க, கர்த்தர் கண்ணை கொடுக்கறது அவர் தான், கருத்தை தருகிறவர் அவர் தான். என்ன மனுஷனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தானே. அவர் கண்ணுக்கு கண்ணாய் காணாய் இருப்பார், அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். அதனால தானே பாடுறோம், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரில் ஊற்றே நீதானே, உள்ளத்தின் ஒளியே நீதானே, உயிரில் ஊற்றே நீதானே, உள்ளத்தின் ஒளியே நீதானே, எனது ஆசையும் நீதானே, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, தாயும் தகப்பனும் நீதானே, தாங்கும் சுமை தாங்கி நீதானே, எனது ஏக்கமும் நீதானே, எனது ஆற்றலும் நீதானே, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஐயா எல்லாம் அறிந்தவர் அவர். இவர் போறார் கண்ணு தெரியாது, அவன்கிட்ட போய் காணிக்க கொடுத்து கேளுதான், இவன் சொன்னபடியே செய்து அங்க வீட்டுல போய் காலடி எடுத்து வைக்கிறான். வாசிங்க, கர்த்தர் அகியாவின் இடத்தில் இதோ எரோபியாமின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக. என்ன இவர் நினைச்சுட்டு போனது, கண்ணு தெரியாது,
அதனால் எதையும் பார்க்க போகிறதில்ல, எதுவும் தெரியாது. அவனை போய் ஏமாத்திடலாம், வேஷம் போட்டால் கூட நம்ம ட்ரெஸ்ஸையாக பார்க்க போகிறான், நம்மகிட்ட இருக்கதையாக பார்க்க போகிறான், இவன் அப்படி தான் நினச்சி சொல்லி அனுப்புனான். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்லிட்டார், என்ன சொல்கிறாரு, சொல்ல வேண்டும், அவள் உட்பிரவேசிக்கிற போது, அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். என்ன ஆண்டவருக்கு மறைக்க முடியுமா? அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் இல்லையா, அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் எங்கும் நிறைந்தவர் மட்டுமல்ல எல்லாவற்றையும் காண்கிறவர். அருபியும் அடியில் வரிதோ, அருபியோ ஐயா, அவர் காண்கிற தேவன். இவனுக்கு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், யெரொபெயாம் என் மனைவி உங்கள்கிட்ட அவர் பிள்ளைக்காக ஒரு செய்தி விசேஷம் கேட்க வர்றா, அவள் வரும்போது அன்னே செய்வா தன்னை அந்நிய ஸ்திரியாக நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும், இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும், அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். சரி, ஆகையால் ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே, கண்ணு தெரியாதாலும் சத்தத்தை கேட்டவுடனே அதான் அந்த நடக்கிற சத்த அப்சர்விங் கெபாசிட்டி, கீன் அப்சர்வேஷன். இன்னைக்கு எங்கடலாம் வாங்க, எங்கள் சபைக்கு கண்டு அவங்க உடனே நடந்தீங்கன்னா யாரு அப்படிம்பாங்க. அந்த நட சத்தம் கேட்ட உடனே அவன் காலடி உள்ளே எடுத்தோட அந்த சத்தத்தை அகியா ஆசாரியர் கேட்டான். கேட்ட உடனே அவன் யெரொபெயாமின் மனைவியே, யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன, நீ என்னதுக்கு அடுத்தவர் மாதிரி ஏன் வேஷம் போடுற, ஆண்டவர்கிட்ட வரும்போது வேஷம் வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் வேஷம் போட்டு தான் வரோம், ஆண்டவர்கிட்ட வரும்போது தான் எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை பார்த்தியா, என்கிட்ட பீரோவில் இருக்கிற வகை வகையாக புடைய பார்த்தா நகை ஒன்றும் வேண்டியதில்லை, புறம்பான அலங்காரம் இங்கே தேவையே கிடையாது. ஆண்டவர் நான் அப்படி படைக்கலை, நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக போகிறோம், உணவும் உடுக்கவும் கொடுத்துருக்கா அது நமக்கு போதும். இன்றைக்கி ஆலயத்துக்கு போனால் அதுக்குன்னே சேலை கட்டுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த படம் நல்லா இருக்குமா, அத்தான் சொல்கிறாரா அடுத்தவன் சொல்கிறாங்களோ, அதனால் இருக்கிறது போதும். ஆண்டவர் ஐயா முகத்தை பார்க்கலை, எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இவன் அந்நிய ஸ்திரியாக காமிச்சவனே, இவன் கேட்குறான் உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பானேன். ஆ, துக்க செய்தி உனக்கு என்ன செய்தி வச்சிருக்கேன், துக்க செய்தி உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன், நீ போய் யெரொபெயாமை நோக்கி, யெரொபெயாம் உன் புருஷன்ட்ட போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி, நல்ல கவனிங்க, நன்றி இல்லாம போயிட்டானேங்கிறது பேசுறார், ஜனத்தினின்று நான் உன்னை உயர்த்தி, உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன், நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனால்
ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். அத்தனை பேரை பார்க்கல, நீ தான் யாரு நம்பர் ஒன் பொல்லாப்பு செய்யறதுல? பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டா, எனக்கு அடுத்தாப்புல கோபம் உண்டாக்கினாய். நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டான். ஆமா, ஏன்னா எரேமியா 2:13 என் ஜனங்கள் ஜீவ ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். என்ன புறம்பே தள்ளிட்டாங்க? ஆகையால் இதோ நான் எரோபியாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபியாமுக்கு சுவரில் நீர் விடும் நாய் கூட இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல. நல்ல வார்த்தையை கவனிங்க, குப்பையை கூட இப்ப கழிக்கிறது. என்னென்ன பிரிக்கிறாங்க, பிரிச்சு தான் கழிக்கிறாங்க. ஆனா குப்பையை எப்படி என்ன செய்வான், கழித்து போடப்படுகிறது போல எருபியாமின் பின்னடியாரை அவர்கள் ஆகாயத்தின் பறவைகள் கர்த்தர் இதை உரைத்தார். அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க, நற்றாரே என்ன கற்றாரே கற்றிருவர் காமிருவர் கற்பில்லா மூர்க்கரே மூர்க்கர் முதுகாட்டில் காக்கை ஓக்கும் படம் தான். பிணம் எங்கேயோ கழுகு அங்கேனா அந்த பறவைகள் தின்னுகிற அளவுக்கு அவனுடைய சந்ததிக்கு சாபம் வந்தது. அதை மட்டும் சொல்ல வாசிங்க. ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவன் பிள்ளைய பத்தின செய்தி சொல்லுவான், இவன் சொல்லி அனுப்புறான், அவன் பிள்ளையாண்டான் என்ன செய்வான், செத்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். எரோபியாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரோபியாமின் சந்ததியில் அவனை கல்லறைக்குட்படுவான். ஆமா, மத்த யாரும் கழுகு தின்னும் பறவை தின்னும் மத்த நாய்கள் கடிக்கும், எத்தனை பெரிய சாபம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மனைவிக்கு சொல்லி கொடுத்த யோசனை. மனைவிக்கு நல்ல யோசனை சொல்லி கொடுக்கணும், ஏன்னா புருஷனுக்கு மனைவி பிள்ளை, மனைவிக்கு புருஷன் பிள்ளை, நல்லதை சொல்லி கொடுக்கணும். அதனால தான் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுகிறார்கள். தாய்க்கு அடுத்தாப்புல அடுத்து வழி நடத்த வேண்டியது புருஷனுக்கு. எதுக்கு அவன் சோர்ந்து போய் வரும்போது இதுக்கு போய் சொந்த வீட்டிங்க, நீங்கள் நினச்சா இதை விட இன்னும் எவ்வளோ செய்யலாம், இதுக்கு போய் சொந்து அந்த பலப்படுத்துகிறதற்கு. பிரசங்க சொன்னான், ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான், ஒண்டியா இருப்பதிலும் கூடி இருப்பது நலம், அதனால பலன் உண்டு. அதனால தான் ஆண்டவர் அழகாக கொடுத்தார். ஆனால் மனைவிட்ட சொல்லி கொடுக்கும்போது நல்ல புத்தியை சொல்லணும்ல, ஆலோசனை சொல்ல புள்ள சாக கிடக்கிறானே ஏமாத்தி போனியான் சொல்கிறான், நேரடியாக போய் கேட்கலாம்ல, நீ உன்னை காமிச்சிடாத இன்னாரும் சொல்லிடாத, ஆனால் காணிக்கப்பட்டு இது என்னது. இன்றைக்கு சொல்லுவேன், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டா அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார், நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார். ஆனால் புருஷங்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டியதுக்கு மட்டும் கேளுங்க. அக்கா பாஸ்டர் சொன்னார், இனி புருஷன் சொல்கிற ஆலோசனையை கேட்க மாட்டேன் நிறைய பேர் முடிவு எடுத்துடாதீங்க. புருஷன் சொல்கிற ஆலோசனையை கேட்க வேண்டியதை கேட்கணும். ஆனால் இந்த காரியத்தில் பொய்யினால் போய் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 21:6, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும்.
அந்த பொய்யில் போய் சொன்னான். கடைசியில் பிள்ளை என்னாச்சு, சாவை தேடலை, சாவுக்கே போயிட்டான். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, மனித ஆலோசனைகள் உன்னை மாற்றும், ஆனால் ஆண்டவர் தருகிற ஆலோசனை வழி நடத்தும். நீங்களும் சொல்லி பாருங்களேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். தொலைக்காட்சியில் கேட்குறதோடு நிற்காம ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு அநேகரை கர்த்தரை எழுப்பி தரணுக்காக ஜெபம் பண்ணுங்க. வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் பார்வையற்ற மக்களை நான் சும்மா அனுப்புகிறதே இல்லை. குடும்பத்துக்கு புருஷ மனைவி வந்தால் ஒரு 4 கிலோ அரிசியாக கொடுத்து அனுப்பேன். ஏன்னா அவங்க வாரம் முழுக்க கண்ணீர் விடாமல் சாப்பிடணும். கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனை ரட்சிக்காது. நீங்களும் கர்த்தர் ஏவினா தாங்கலாம், ஆனால் கட்டாயம் அல்ல, பிரசன்னமாய் அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போவும் சொல்லலாம். எப்படி பிரதர் உதவுறது? கூகுள் பே, ஃபோன்பே, இந்த ஃபோன் நம்பரில் 9842181919 சொல்ல பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். இல்லைனா என்கிட்ட கேளுங்க. உன் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லு. இப்போ ஜெபிக்கட்டா? நல்ல பிதாவே, யோசனை, நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு என்று சொன்னான். நீர் தருகிற ஆலோசனை எத்தனை பெரியது! உடைய ஆலோசனையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.